வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் இந்திய எல்லையில் சீனா ஐம்பதனாயிரம் துருப்புகளை நிறுத்தி வைத்திருப்பது சும்மா மிரட்டுவதற்காக மட்டுமல்ல இந்திய எல்லையில் சீனா ஏதோ ஒரு தான் காரியங்களை செய்கிறது என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்திய எல்லை அருகே திபெத் தன்னாட்சி பிராந்தியத்திற்குள் சீனா நிரந்தர ராணுவ கட்டுமானங்களை அமைத்து வருகிறது இந்திய எல்லைக்கு அருகே விமான தளங்களையும் ஹெலிகாப்டர் தளங்களையும் சீனா புதிதாக அமைப்பதையும் இருக்கும் தளங்களின் அளவை பெருதிப்படுத்துவது பற்றியும் நமது மீடியா யூடியூப் சேனலில் நாம் சில காணொலிகளை வெளியிட்டிருந்தோம் இப்போது வெளியாகியுள்ள சாட்டலைட் புகைப்படத்தில் இருந்து திபெத் தன்னாட்சி பிராந்தியத்தில் சீனா மிகப்பெரிய அளவிலான ஹெலிகாப்டர் தளம் ஒன்றை அமைப்பதை காணக்கூடியதாக உள்ளது இது சீனாவின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் தளங்களில் ஒன்று என்று நாம் குறிப்பிடவில்லை இதுதான் சீனாவிலேயே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் தளம் இவ்வளவு காலமும் சீனாவில் இருந்த மிகப்பெரிய ஹெலிகாப்டர் தளம் தாய்வான் நீரிலையில் சீனாவுக்குள்ளே தாய்வானை பார்க்கும் விதத்தில் அமைக்கப்பட்டிருந்தது இப்போது அதைவிட பெரிய ஹெலிகாப்டர் தளம் ஒன்று இந்திய பகுதிக்கு வந்துள்ளது சேட்டலைட் புகைப்படங்களில் இருந்து இந்த ஹெலிகாப்டர் தளத்தில் அறுபத்தி மூன்று ஹெலிகாப்டர் நிறுத்துமிடங்கள் அல்லது ஹேங்கர்கள் இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது திபெத் தன்னாட்சி பகுதியில் இந்திய எல்லைக்கு மிக அருகே இந்த தளம் இல்லை இந்திய எல்லையிலிருந்து வடக்கே கோல்முட் நகரில் இந்த புதிய ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமைக்கப்பட தொடங்கிய ஹெலிகாப்டர் தளம் இப்போது பூர்த்தியடையும் நிலையை அடைந்துள்ளது இங்கிருந்து சீன விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் இந்திய எல்லை வரை பறக்க முடியும் அதாவது இந்திய எல்லைக்கு மிக அருகே அமைக்காமல் இந்திய எல்லை வரை ஹெலிகாப்டர்களை அனுப்பக்கூடிய தூரத்தில் அமைத்துள்ளார்கள் எல்லையில் ஒரு சுத்தம் நடந்தால் அதிலிருந்து விலகி தொலைவில் உள்ளது இந்த தளம் இந்திய எல்லைக்கு பறக்கக்கூடிய தொலைவில் மிகப்பெரிய அளவிலான ஹெலிகாப்டர் தளம் அமைத்திருப்பதன் காரணம் ஹெலிகாப்டர் மூலமான வான் வளங்கல்களுக்கு இந்த ஹெலிகாப்டர் தளத்தை பயன்படுத்த திட்டமிடுகிறார்கள் அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு எல்லை யுத்தம் ஏற்பட்டால் சீனாவின் முன்னரணில் உள்ள துருப்புக்களுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதங்களை ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து போக்குவரத்து செய்ய முடியும் அத்துடன் இந்திய எல்லை பகுதிக்கு சீன ராணுவ துருப்புகளையும் ஹெலிகாப்டர் மூலம் அனுப்ப முடியும் பிராந்தியத்தில் சிறிய அளவிலான ஹெலிகாப்டர் தளங்கள் தான் இந்திய எல்லி அருகே உள்ள சீன ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட்டுள்ள நகரங்கள் ரூடோக் ஹெர்ஸ் நைமா மற்றும் செனி இந்த தளங்களில் எல்லாம் எட்டு முதல் பனிரெண்டு வரையிலான ஹெலிகாப்டர் திரைப்படங்கள் உள்ளன இந்த சிறிய ஹெலிகாப்டர் தளங்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் பிரதான ஹெலிகாப்டர் தளமாக தற்போது அமைக்கப்படும் ஹோல்மோன் ஹெலிகாப்டர் தளம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் இந்திய எல்லை அமைந்துள்ள பகுதி கடல் மட்டத்திலிருந்து இருந்து பதினான்காயிரம் அடி உயரத்தில் உள்ளது அவ்வளவு உயரமான பகுதியில் வைத்து ஹெலிகாப்டரை இயக்க வேண்டுமென்றால் ஹெலிகாப்டருக்கு அதிக அளவிலான சக்தி கொடுக்கப்பட வேண்டும் அதிக உயரத்தில் உள்ள பகுதிகளில் வைத்து இயக்கப்படுவதற்காக சீன விமானப்படை பெரிதும் பயன்படுத்துவது ரக ஹெலிகாப்டர்களை இந்திய எல்லையில் இந்திய விமானப்படை பயன்படுத்தும் பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள் ஆயிரம் அடி உயரம் வரை பறக்கக்கூடியவை இவை இந்திய தயாரிப்பு ஹெலிகாப்டர்கள் இதைவிட இந்திய விமானப்படையிடம் இருபத்தி ரெண்டு அமெரிக்க தயாரிப்பு போயிங் ஏஎச் சிக்ஸ்டி ஹெலிகாப்டர்கள் உள்ளன இவை பல் செயற்பாட்டு தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர்களை தவிர இதே ரகத்தில் இந்திய ராணுவத்தில் சமீபத்தில் ஆறு ஹெலிகாப்டர்களை வாங்கும் ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் இந்தியா செய்தது அத்துடன் இந்திய விமானப்படை இயக்கும் மற்றொரு நவீன ஹெலிகாப்டர் அமெரிக்க தயாரிப்பு சிஹெச் செவன் ஹெலிகாப்டர்கள் இந்த ரகத்தில் இந்திய விமானப்படையிடம் பதினைந்து ஹெலிகாப்டர்கள் உள்ளன இந்த அமெரிக்க தயாரிப்பு ஹெலிகாப்டர்கள் சீன டுவெண்ட்டி ரக ஹெலிகாப்டர்களை விட அதிசக்தி வாய்ந்தவை கார்கில் யுத்தத்தின் பின்னரே கடல் மட்டத்திலிருந்து அதிக உயரத்தில் உள்ள பகுதிகளில் வைத்து இயக்கப்பட வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஹெலிகாப்டர்கள் தேவை என்று இந்திய விமானப்படை முடிவெடுத்தது அந்த திட்டத்திற்காக சமீப காலத்தில் வாங்கப்பட்ட அனைத்து ஹெலிகாப்டர்களும் அமெரிக்க தயாரிப்பு ஹெலிகாப்டர்கள் அல்லது இந்தியாவின் சொந்த தயாரிப்பு ஹெலிகாப்டர்கள் எல்லையில் இருதரப்புமே தம்மை பலப்படுத்திக் கொள்கிறார்கள் ஒரே ஒரு வேறுபாடு ஒரு மலை யுத்தத்தில் சீனாவுக்கு சமீபகால அனுபவம் ஏதும் கிடையாது